அதோ ஓடிஐ மேட்ச்ல இந்தியன் டீமை 8 விக்கெட் வித்தியாசத்துல வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சிட்டாங்க. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் ஓடிஐ சீரீஸோட மொத போட்டி சென்னையில் நடந்தது. T20 சீரீஸ்ல இந்தியா 2:1 ஜெயிச்சிட்டாங்க. மொத ஓடிஐ மேட்ச்ல வெஸ்ட் இண்டீஸ் டாஸ் வின் பண்ணி போலிங் சூஸ் பண்ணாங்க. டாஸ்ல தோல்வி அடைஞ்ச இந்திய அணி முதல்ல பேட்டிங் பண்ணாங்க. இந்தியா ஆரம்பத்துல இருந்தே வெஸ்ட் இண்டீஸ் டீமுடைய ஃபாஸ்ட் போலிங்கை சமாளிக்க திணறினாங்க. ஷெல்டன் கோட்டர் வீசிய மொத 5 ஓவர்களில் 3 ஓவர்கள் மெய்டினாச்சு. அவரோட பந்து வீச்சில் 7வது ஓவரில் ராகுல் 6 ரன்களும் கோலி 4 ரன்கள் எடுத்து அவுட் ஆயிட்டார். அடுத்து ரோஹித் சர்மா 36 ரன்களில் கேட்ச் கொடுத்துட்டு அவுட் ஆயிட்டார். 80 ரன்களுக்கு 3 விக்கெட் இழந்திருந்தாங்க இந்தியா. அப்போ ஸ்ரேயா சையர் ரிஷப் பந்த் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. ஸ்ரேயா சையர் 70 ரன்களும் ரிஷப் பந்த் 71 ரன்களும் அடிச்சாங்க. மற்ற இந்திய பேட்ஸ்மேன்கள் சொதப்பிட்டாங்க. 50 ஓவர் முடிவில் இந்தியா 8 விக்கெட் இழப்புக்கு 287 ரன்கள் அடிச்சாங்க. ஷெல்டன் கோட்டல், கீமோ பால், ஜோசப் தலா 2 விக்கெட்ஸும், பொல்லாட் 1 விக்கெட் எடுத்தார். ஸ்பின் பவுலிங்க்கு சாதகமான மந்தமான சென்னை ஆடுகளத்தில் இந்தியா 288 ரன்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. வெஸ்ட் இண்டீஸ் டீமோட துவக்க வீரர் சுனில் ஆம்பிரிஸ் 9 ரன்கள் மட்டுமே எடுத்து அவுட் ஆயிட்டார். அதுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க ஷாய் ஹோப்பும் ஹெட்மயரும். நிதானமாக ஆடினாங்க. ஹெட்மயர் ஒரு கட்டத்தில் 1 பந்துக்கு 1 ரன்ன்ற வேகத்தில் ரன் அடித்தார். ஷாய் ஹோப் டெஸ்ட் போட்டி போல அசராம 50க்கு குறைவான ஸ்ட்ரைக் ரேட்டில் பேட்டிங் கொண்டு வந்தார். 35 ஓவர்களையும் தாண்டி சீராக ரன் அடிச்சுட்டு வந்தாங்க இந்த பார்ட்னர்ஷிப். இவங்களை பிரித்தா தான் இந்தியாவுக்கு வெற்றி பெற வாய்ப்பு கிடைக்கின்ற நிலைமையில் இந்தியா தவிச்சாங்க. அந்த மோசமான நிலைக்கு காரணம் இந்தியன் டீமோட அணித்தேர்வுன்னு சொல்லப்படுது. கேப்டன் கோலி இந்த போட்டிக்கு ஷமி, தீபக் சாகர், குல்தீப் யாதவ், ஜடேஜான்னு 4 முழு நேர பந்து வீச்சாளர்களையும் 2 பகுதி நேர பந்து வீச்சாளர்களையும் தேர்வு பண்ணிட்டாரு. அந்த 2 பார்ட் டைம் பவுலர்ஸையும் விளாசி தள்ளிட்டாங்க இந்த பார்ட்னர்ஷிப். அது மற்ற பவுலர்ஸ்க்கு அழுத்தம் கொடுத்துச்சு. ஹெட்மயர் 106 பந்துகளில் 139 ரன்கள் எடுத்த நிலைமையில் அவுட் ஆயிட்டார். அடுத்து ஷாய் ஹோப், நிக்கோலஸ் பூரான் ஜோடி சேர்ந்து திரும்பவும் நிதானமான ஆட்டம் ஆடினாங்க. இவங்க ஆடி விக்கெட் விழாம 1 பந்துக்கு 1 ரன் தேவைன்ற நிலைமையில போட்டியை 48வது ஓவர் வரைக்கும் கொண்டு போனாங்க. ஹோப் 102 ரன்கள் அடிச்சு அவுட் ஆகாம இருந்தார். கடைசியாக வெஸ்ட் இண்டீஸ் 47.5 ஓவரில் 2 விக்கெட் இழப்புக்கு 291 ரன்கள் அடிச்சு 8 விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டாங்க. 106 பந்துகளில் 139 ரன்கள் அடிச்சு 7 சிக்ஸர் 11 ஃபோர் அடித்த ஷிம்ரன் ஹெட்மயர் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கினார். இப்போ 3 போட்டிகள் கொண்ட ஓடிஐ சீரீஸில் வெஸ்ட் இண்டீஸ் 1:0 லீடிங்கில் இருக்காங்க.